நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தமட்டிலும் உதகை, கூடலூர், குன்னூர், மேட்டுப்பாளையம், அவிநாசி, கூடலூர் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய இந்த நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் 1967 சுதந்திரா கட்சி வெற்றி பெற்றுள்ளது. 1971 2009 ஆகிய காலகட்டங்களில் திமுக வெற்றி பெற்றுள்ளது. அதுபோல் 1977 2009 அதிமுக வெற்றி பெற்றுள்ளது. அதுபோல் 2 முறை பாஜக வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் கட்சி 5 முறை வெற்றி பெற்றுள்ளது. தற்போது ஆர் ராசா இங்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? அதாவது இந்த நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தமட்டிலும் தனபால் அவருடைய மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்கள் களத்தில் இருக்காரு. அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக ஆர் ராசா, அதாவது சனாதனத்தை ஒழிப்போம், இந்து மதத்தை ஒழிப்போம், இந்து மதம் வந்து ஒரு எய்ட்ஸ் நோய், இந்து மதம் வந்து ஒரு தீண்டத்தகாது அப்படின்லாம் சொல்லிட்டு பெருமாள் கோயிலில் போய் சாமி கும்பிட்றாரு. அந்த ஆர் ராசா நீலகிரியில் மீண்டும் போட்டியிடுகிறார். அவருக்கு எப்படி இந்த பட்டியலின மக்கள் ஓட்டு போட போகிறாங்க, இறை வழிபாடு கொண்ட மக்கள் எப்படி ஓட்டு போட போகிறாங்க, அதை பொறுத்து தான் அவருடைய தோல்வி இருக்கிறது. அதே நேரத்தில் நீலகிரி மாவட்டத்தில் கேரட்டு, பீட்ரூட்டு, முட்டைக்கோசு மற்றும் அரிய வகை கிழங்கு வகைகள், காய்கறிகள் நீலகிரி மலைப்பகுதியிலிருந்து உற்பத்தியாகி தமிழ்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அதுபோல் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 14,18,915 வாக்காளர்கள். பெண் வேட்பாளர் வாக்காளர்கள் வந்து 735,797 வாக்காளர் இருக்காங்க. ஆண் வாக்காளர்கள் வந்து 683,021 வாக்காளர்கள், 3rd பாலினம் 97. நீலகிரி வந்து பெரும்பாலும் வெளியூர் வேட்பாளர்களே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் களத்தில் நிற்கிறார். அநேகமாக போட்டி என்பது நீலகிரியில் எல் முருகன் அவர்களுக்கும் ஆர் ராசா அவர்களுக்கு வந்து கடுமையான போட்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. அதற்கான காரணம் என்னென்னா, தனபால் அவருடைய மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வனுக்கு அங்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் உரிய ஒத்துழைப்பை கொடுக்க மறுக்கிறார்கள். அங்கே உள்ளடி வேலை பார்க்குறாங்க. ஆர் ராசா வந்து பணத்தை தனியாக இறக்கிறாரு அப்படின்னா அந்த இடத்துல தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது, பறக்கும் படை என்ன பண்ணுது, இதெல்லாம் வந்து ஆய்வு பண்ண முறைப்படி பார்த்தீங்கன்னா லோகேஷ் தமிழ்ச்செல்வனுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சார்பு என்பதை தவிர பொதுமக்கள் சொல்கிறாங்க. அங்கே வந்து பட்டியலின மக்கள், மலைவாழ் மக்கள், அனைத்து தரப்பு மக்களும் இருக்கிறார்கள். ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தமட்டில் நிச்சயமாக ஆர் ராசா வந்து நிச்சயமாக தோல்வியடையணும். என்ன காரணம்னா, எப்படி நாம் தமிழக சில இருக்கக்கூடிய சீமான் வந்து தமிழ் கலாச்சாரத்திற்கு சம்பந்தப்படாத மாட்டுக்கறி தின்னு ஜிம்முக்கு போ அப்படின்னு சொல்கிறாரோ, சிவனை வந்து பறையன்னு சொல்கிறாரோ, ஆதி காலத்தில் சாதி இல்லைன்னு ஆதியிலே சாதியும் இல்லை பாதியிலே வந்தது பறையனடி என்று சொல்வது போல, ஆதியிலே வந்தது தான் சாதி என்று நாம் உறுதியாக சொல்ல முடியாது, அது பாதியிலே வந்தது சாதி என்று சொன்னாலும் கூட அதையெல்லாம் உணர்ந்து கொள்ளாமல் சீமானவர்கள் சிவன் வந்து பறையங்கிறாரு, மாட்டுக்கறி தின்னு ஜிம்முக்கு போங்கிறாரு, முழுக்க முழுக்க முஸ்லீமுக்கே கட்சி நடத்துகிறாரு. ஆனால் முஸ்லீம் கூட அவருக்கு கிடைக்குதா? ஆனால் நீலகிரியில் போட்டிடக்கூடிய ஆர் ஆசா முழுக்க முழுக்க இந்து மதத்தை எதிர்க்கிறாரு. இப்போ பெருமாள் கோயிலில் போய் சாமி கும்பிட்றாரு. இப்படிப்பட்ட ஒரு நாடக வேடதாரிக்கு எப்படி நீலகிரி மக்கள் ஓட்டு போட போகிறாங்க? அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் பெரும்பாலும் தேர்தலுக்கு முன்பாக இந்து மதத்தை முழுக்க முழுக்க வேர் அறுப்பது, இந்து மதத்தை ஒரு எய்ட்ஸ் நோய்ங்கிறது, கொச்சையாக அது வந்து மிகப்பெரிய கொடிய நோய் அப்படிங்கிறது, இந்து மதத்தை அகற்ற வேண்டுங்கிறது, இந்து மதத்தில் இருக்கிறவங்க நல்ல ஆத்தால பணக்கு போனதும் கிடையாது, இந்து மதத்துலேருந்து வெளியில் வந்துருங்க, இந்து மதம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றவர் தான் நீலகிரியில் போட்டியிடக்கூடிய ஆர் ஆசா. அப்போ அப்படிப்பட்டவரை அந்த மக்கள் வந்து தேர்வு பண்ண போறாங்களா அப்படின்னா கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்கு. அதே நேரத்தில் இயல் முருகனுக்கு மக்கள் மத்தியில் அங்கே நல்ல வரவேற்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மக்கள் மத்தியில் அவருக்கு வரவேற்பு இருக்குங்கிறத தாண்டி ஆர் ஆசா மீது உள்ள வெறுப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் ஆர் ஆசாவா எல் முருகனா, பாஜக எல் முருகனா அப்படிங்கிற ஒரு போட்டிகளும் கடுமையாக இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் இந்த இடத்துல 3rd இடத்துக்கு தள்ளப்படுது அப்படிங்கிற ஒரு காரணத்தை பார்த்தோம்னா, உள்ளடி வேலைகள் அதிக அளவுக்கு நடக்குது. தனபால் அவர்கள் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த ஒரு ஆளுமையான ஒரு சபாநாயகராக இருந்தவர், அவருடைய மகனுக்கே இப்படி ஒரு நிலைமை அப்படிங்கும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த லட்சணத்தில் இருக்கு அப்படிங்கிறத நீங்க பாத்துங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒற்றை விரலில் ஓங்கி அடிப்போம் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் பேசுறாரு. ஆனால் இங்கு பிரிவினையாக ஓட்டுகள் இருக்கிறது, பிரிந்து கிடக்கிறது. அதனால் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 3rd இடத்திற்கு தள்ளப்பட்டு விடுமோ என்ற ஐயப்பாடு இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக உண்மையாக பார்த்தீங்கன்னா நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக தான் வெற்றி பெறணும்.
அந்த அளவுக்கு தனபால் வந்து ஒரு நல்ல மனிதர். அவருடைய மகன் நிக்கிறாரா, அவருக்கு ஓட்டு போட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் மலைவாழ் மக்கள் பட்டியல் மக்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். ஆனால் அங்கே உள்ளடி வேலை அதிகமாக நடந்து கொண்டிருக்குது. அதனால் பார்க்கும்போது அங்கே வந்து திமுகவுக்கா பாஜகவுக்கா அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது. அப்போ திமுகவை பொறுத்தவரையும் ஆ ராசா மிகப்பெரிய ஒரு வேடதாரியாக இந்து மதத்தை ஒழிப்போம், சனாதனத்தை ஒழிப்போம், இந்து மதம் வந்து ஒரு ஏச்சு நோய், இந்துநயம் வந்து ஒரு இந்து மதம் வந்து ஒரு குரணா அப்படின்னு சொல்லி கடுமையாலாம் பேசிட்டு இப்போ பெருமாள் கோவில் போய் வெக்கம் இல்லாமல் சாமி கும்பிட்டுருக்காரு. இவருக்கு நம்ம ஓட்டு போடணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்து சார்ந்த மக்கள் பட்டியலின மக்கள் அங்கே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு புரட்சியாக கிளம்பிட்டாங்க. அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது நீலகிரி வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இறங்கி இருக்கக்கூடிய எல் முருகன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மக்கள் வந்து எப்படியான ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்க போகிறார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நிச்சயமாக உதகை, கூடலூர், குன்னூர், மேட்டுப்பாளையம், அவிநாசி, கூடலூர் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் நிச்சயமாக எல் முருகனுக்கு வெற்றி வாய்ப்பினை கொடுப்பார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. அதே நேரத்தில் தேர்தல் ஆணையம் பறக்கும் படையெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு கவனம் செலுத்தி நீலகிரியில் ஆ ராசாவோட பணம் எங்கெங்கெல்லாம் பதுக்கி வைக்கப்பட்டிருக்காங்க, எப்படி திருச்சியில் இருக்கக்கூடிய கே நேருடைய பணம் நாமக்கல் இன்னும் பல்வேறு மாவட்டங்களில் பிடிக்கிறாங்களோ அதுபோல் ஆ ராசாவோடைய பணம் எங்கெங்கெல்லாம் இருக்குது, யாராட்டெல்லாம் பணம் வந்து போகுது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு தகவல்லாம் பறக்கும் படை தேர்தல் ஆணையம் வந்து மிக கவனமாக கையாண்டு கொண்டு வருகிறது. அதே நேரத்தில் நீலகிரியில் ஒரு ஓட்டுக்கு வந்து ஆ ராசா வந்து 2000 ரூபாய் கொடுப்பதாக சொல்லப்படுகிறது. இப்போ பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் கே நேருடைய மகன் அருண் நேரு ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதாகும். அதுபோக அதிமுக ஒன்றிய செயலருக்கு 10 லட்சம், 5 லட்சம், நகரச் செயலருக்கு 5 லட்சம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பணம் பரிமாற்றப்பட்டிருக்கிறோம். அதே போலதான் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு ஓட்டுக்கு இங்க வந்து 1000 ரூபாய், பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய், நீலகிரியில் ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய், ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய், ஒன்றிய செயலர் அதிமுக ஒன்றிய செயலருக்கு 10 லட்சம், நகரச் செயலருக்கு 5 லட்சம், கிளை செயலருக்குலாம் வந்து குறைஞ்சபட்சம் 2-3 லட்சம் இந்த மாதிரிலாம் பணப்பட்டு வாடா பண்ணுறதா சொல்கிறாங்க. அப்போ இதனை தேர்தல் ஆணையம் பறக்குமடையெல்லாம் மிக கவனமாக உன்னிப்பாக கவனித்து ஆ ராசாவோட பணம் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத லாக் பண்ணிங்கன்னா அவர் இந்த 1000 ரூபா 2000 ரூபா ஓட்டு கொடுக்குறா அப்படிங்களா அதை லாக் பண்ணிடலாம். அப்போ போட்டி வந்து சமமான ஒரு போட்டியாக இருக்கும், பணபலமாக அப்படிங்கிற ஒரு நிலைமையெல்லாம் இருக்காது. நீலகிரியில் ஆ ராசா, லோகேஷ் தமிழ்ச்செல்வன், எல் முருகன் இவர்களுக்கான மும்முனை போட்டி கடுமையாக இருக்கு. நாம் தமிழக கட்சி எங்கள் காலத்தில் நிற்கிது, அந்தளவுக்கு அவங்க செலவும் கிடையாது, ஒன்றும் பண்ண முடியல. அதே நேரத்தில் போட்டி என்பது எல் முருகனுக்கும் ஆ ராசாவுக்கும் தமிழ்ச்செல்வனுக்கும் அப்படிங்க லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அப்படிங்கிற காலத்தில் இருக்கும்போது நீலகிரியில் எல் முருகன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கருத்து சொல்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளடி வேலை பார்க்காம நிச்சயமாக களத்தில் இறங்கி அவங்களும் ஓட்டுக்கு பணம் கொடுக்க தான் போகிறாங்க. உள்ளடி வேலை பார்க்காம நின்னாங்கன்னா நிச்சயமாக லோகேஷ் தமிழ்ச்செல்வன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் தேர்தல் ஆணையம் பறக்கும் படை நீலகிரியில் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள அந்த மலைப்பகுதிக்குள்ள எங்கெங்கெல்லாம் பணத்தை பதுக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் பறக்கும் படையெல்லாம் விரைந்து கண்காணித்து கண்டுபிடித்து நடவடிக்கை எடுத்தால் நடுநிலையான தேர்தல் வந்து நீலகிரியில் நடக்கும். இல்லையென்றால் அந்த நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தல் நிறுத்தப்படக்கூடிய நிலைமை வரும். தேர்தல் ஆணையம் இன்னும் கண்டுபிடிச்சு அந்த பணத்தெல்லாம் பிடிச்சி அதெல்லாம் வெளியில் வரும்போது தேர்தல் நிறுத்தப்படலாம். தமிழ்நாட்டில் அநேகமாக திருவண்ணாமலை, நீலகிரி மற்றும் தூத்துக்குடி, பெரம்பலூர் இன்னும் பல்வேறு மாவட்டங்களில் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் வந்து நிறுத்தி வைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அப்படியான சூழ்நிலையில்தான் திராவிட முன்னேற்ற கழகம் அதிக அளவுக்கு பணத்தை பல இடங்களில் பதுக்கி வைத்திருக்கிறார்கள். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் மன்னச்சோழரில் சில ஒன்றிய செயலர் வீட்டில் 5-5 கோடி ரூபா பதுக்கி வச்சிருக்கதா சொல்கிறாங்க. அதுபோல் தான் நீலகிரியில் சில மலைப்பகுதிகளில் சில ஒன்றிய செயலர் திமுக ஒன்றிய செயலர்களில் பணம் பதுக்கி வச்சிருக்கதா சொல்கிறாங்க. தேர்தல் ஆணையம் கண்டுபிடித்து விரைந்து நடவடிக்கை எடுத்து நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு நடுநிலையான ஒரு ஜனநாயக முறையில் தேர்தல் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். போட்டி என்பது மும்முனை போட்டியாக ஆர் ஆசாவுக்கும் முருகனுக்கும் தமிழ்ச்செல்வன் லோகேஷ் தமிழ்ச்செல்வனுக்கும் மும்முனை போட்டியாக இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் வெற்றி வாய்ப்புக்கான சாத்தியக்கூறு பாதையில் போயிட்டுருக்கு. நீ எல்முருகன் பாஜக வெற்றி வாய்ப்புக்கான முதலிடத்தில் இருக்காது, 2ம் இடத்தில் ஆர் ஆசா வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நடக்கப் போகுது, பணம் வெல்லுமா, மக்களுடைய மனம் வெல்லுமா, என்ன நடக்கப் போகுது என்பதை நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.